Hi students, நம்ம இந்த வீடியோல pair of linear equationsல இருந்து elimination method, substitution method பார்க்க போறோம். சோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்களா, அவங்கள சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம எலிமினேஷன் மெத்தட்லயும் பண்ணலாம், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லயும் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்லயும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். சோ அது எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் சொல்றேன். எலிமினேஷன் மெத்தட்ல சம்ம சால்வ் பண்றதுக்கு ஒன்னு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே டூவும் த்ரீயும் இருக்கு, இங்கே வந்து ஒன் அண்ட் ஃபோர் இருக்கு. இந்த இடத்துல நம்பர் இல்லைன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கதா அர்த்தம். ஸோ இங்கே ஒன்று இருக்கு. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை மாற்றணும்னா ரெண்டு பேருமே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஏன்னா டூக்கும் த்ரீக்கும் எல்சிஎம் வந்து சிக்ஸ் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து த்ரீயாலேயும் ரெண்டாவது ஈக்குவேஷனை டூலேயும் மல்டிபிள் பண்ணி ரெண்டத்தையும் சிக்ஸு கன்வெர்ட் பண்ணலாம். அது ஒரு வழி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மட்டும் ஃபோரால் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா இங்கே ஒன் ஃபோர் ஆர் ஃபோர் கிடச்சிரும். இங்கே ஆல்ரெடி ஃபோர் இருக்குது, அதனால் அதை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணுறதை விட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணுறது தானே ஈஸி. அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மல்டிபிள் பை ஃபோர் பண்ணிக்கலாம். எதுக்காக பண்ணுறோன்னா ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை ஃபோராக மாற்றுறதுக்கு. ஸோ ஒரே ஒரு டேர்மை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது, த்ரூ அவுட் இந்த ஈக்குவேஷனில் இருக்க எல்லாரையுமே வந்து மல்டிபிள் பை ஃபோர் பண்ணணும். ஃபோர் டூ ஜார் எயிட் எக்ஸ், ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் ஒய். இங்கே மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் வரும். தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி. ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஃபோர் ஒய் இருக்கிறதுனால த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய். இந்த கான்ஸ்டன்ட் மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிருக்கும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு, இப்போது கேன்சல் பண்ண போகிறோம். ரெண்டுமே ப்ளஸ் ஃபோர் ஒய்யாக இருக்குது. ஸோ டேரெக்டாக கேன்சல் ஆகாது, அதனால் என்ன மாற்றிக்கணும்னா சிம்பிள் மாற்றிக்கணும். ரெண்டாவது இருக்கிற ஈக்குவேஷனில் எல்லாருக்கும் சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடுச்சு. மைனஸில் இருந்தால் நம்ம அதை ப்ளஸ்ஸாக மாற்றிருப்போம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை கட் பண்ணணும். ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்தால் தான் அது கேன்சல் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், சைன் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ளஸ் ஃபோர் ஒயும் மைனஸ் ஃபோர் ஒயும் ஆட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடுச்சு. எயிட் எக்ஸ்லேருந்து மைனஸ் த்ரீ எக்ஸ் பண்ணால் ஃபைவ் எக்ஸ், ஒன் ஃபார்ட்டியிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் பண்ணும். ஸோ இங்கே பாரோ வாங்கினா இங்கே ஃபைவ், செவன்ட்டி ஃபைவ். பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான். ஸோ எக்ஸஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளர் இருக்க ஃபைவ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவிஷனுக்கு வரும் செவன்ட்டி ஃபைவ் பை ஃபைவ். எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்படின்றது உங்களோட ஆன்சர். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அண்ட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது முதல் ஈக்குவேஷன். இதில் எக்ஸோட ப்ளேஸில் மட்டும் ஃபிஃப்டீன் அப்படின்னு மல்டிபிள் பண்ணிக்கோங்க, தேர்ட்டி ஃபைவ். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் தேர்ட்டி ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ்னு கிடைக்கிது. ப்ளஸ் தேர்ட்டி அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் தேர்ட்டி ஆகிடும். ஸோ மைனஸ் பண்ணால் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன், ஒய்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷனோட கரெக்ட் ஆன்சர். இப்போ இதே குவஸ்டினை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஒன்று எக்ஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் இல்லைனா ஒய்யை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட். இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே டூ, இங்கே ஒன், இங்கே த்ரீ, இங்கே ஃபோர் அப்படின்னு இருக்குது கோஎஃபிஷியன்ஸ். இதில் எது வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஒன்று தானே ஸ்மாலஸ்ட், அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யை கண்டுபிடிக்கலான்னு டிசைட் பண்ணுங்கள். ஸோ சம் கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ முதல் ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் ஒய்யை தவிர மற்ற ரெண்டு டேர்மே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடும். இந்த ப்ளஸ் டூ எக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் டூ எக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஒய் வேல்யூவை எடுத்துகிட்டு அந்த முதல் ஈக்குவேஷன்லேருந்து வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அந்த வேல்யூவை நீங்கள் கண்டிப்பாக ரெண்டாவது ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எதுலேருந்து கண்டுபிடிச்சிங்களோ அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் ஒய் வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இதில் அந்த ஒய்யோட பிளேஸில் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ஒய்யோட பிளேஸில் மட்டும் இந்த டேர்ம் எழுதிக்க போகிறோம். அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய்யோட பிளேஸில் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்குது. இந்த ஃபோர் ரெண்டு பேருக்குமே காமன், அதனால் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி, ஃபோர் டூ ஜார் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ்னு கிடைக்குது. ஸோ இதில் த்ரீ எக்ஸும் எயிட் எக்ஸும் வேரியபிள், ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு கிடச்சிருக்கும்.
இப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 140 65 மைனஸ் பண்ணால் நமக்கு இங்கே பாருங்கள் 75 வந்தது. ஸோ இங்கேயும் 75 தான், பிக் நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 75. ஸோ மைனஸும் மைனஸும் கட் ஆகிடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை 5 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 15 ஃபைவ் 25, அப்போ 15 டைம்ஸ் எக்ஸோட வேல்யூ 15 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ வி நோ தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 35 - 2x ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எக்ஸோட பிளேஸில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × 15 கிடைக்குது. ஸோ 35 - 2 15 = 30, அப்போ ஒய்யோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 5 கிடைக்குது. எலிமினேஷன் மெத்தட்லேயும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ ரெண்டு மெத்தட்லேயும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் எலிமினேஷன் மெத்தட், இதுதான் உங்களோட சப்ஸ்டியூஷன் மெத்தட். நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட ரெண்டு மெத்தடில் பார்த்தீங்கனாலும் எக்ஸோட வேல்யூ 15 வந்தது, ஒய்யோட வேல்யூ 5 வந்ததா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே வந்து உங்களோட வேல்யூஸ் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ண நீங்கள் போட்ட ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ எக்ஸாமில் வந்து சென்டம் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதை செக் பண்ணுறதுக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களோட ஆன்சர் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்றத. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 நம்மளோட ஆன்சரில் கிடச்சது. நம்ம இப்போ அதை தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பாருங்கள், 2x + y, இந்த -35 அங்கே போனால் +35 ஆயிருக்கு. சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம், 2 × xஓட பிளேஸில் 15 + yஓட பிளேஸில் 5. 2 × 15 மல்டிபிள் பண்ணால் 30, இங்கே வந்து +5 இருக்குது, அப்போ ஆன்சர் 35 கிடைக்குது. இங்கே பாருங்கள், அவங்களும் 35 ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வரதுனால நீங்கள் சால்வ் பண்ண சம் வந்து கரெக்டு தான்ன்றது கன்ஃபார்ம் ஆகுது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.